பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா செல்வம், நீ கேட்டு மகா எப்படிடா சரியான பதில் சொல்லாம போவா? மகா கிளம்பும் போது நானும் கேட்டேன், ஏமா நம்ம வீட்டுக்கு வரலன்னு. அதுக்கு உங்க பையனையே கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாப்பா. டேய், உங்களுக்குள்ள என்னதாண்டா பிரச்சனை? அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. பாத்தியா, நீயும் பொண்டாட்டி மகா மாதிரியே பேசுற. உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவையேண்டா அவங்க அம்மா வீட்லயே இருக்கா? ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல, தொடர்ந்து அங்கேயே இருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? சீரும் சிறப்புமா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த மருமகளை ஏதோ டார்ச்சர் பண்ணி விரட்டிட்டாங்க அப்படின்னு நம்மளை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா. இப்படி சொன்னா என்னப்பா அர்த்தம்? அம்மா கிட்டயே எதுக்காக மறைக்கணும்னு நினைக்கிற? கல்யாணமான புதுசுல சின்ன சின்ன சண்டைகள் வர்றதெல்லாம் சகஜம்தான். அவங்க வீட்டுல சுதந்திரமா வளர்ந்த பொண்ணு புருஷன் வீட்டுக்கு வரும்போது புது இடம் புது மனுஷங்கன்னு வீட்டோட ஒட்டுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் தான். அதெல்லாம் நாம தான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல சூழலை அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும். செல்வம், என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னாதானப்பா நான் சமாதானப்படுத்தி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முடியும். கௌரி, அவனை சாப்பிட உட்கார வச்சுட்டு ஒரு வாய் கூட சாப்பிட விடாம கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கியா?